கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12. எபிரேயர் 4:12, Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது இங்கே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது நிறைய நேரங்களில் நம்ம இந்த வசனத்தை உபயோகப்படுத்துவது உண்டு, அதுவும் உண்மை. அதாவது தேவனுடைய வார்த்தை ரொம்ப வல்லமையான வார்த்தை, அது இருதயத்தையும் ஊனையும் பிரிக்கக்கூடியது, நம்முடைய இணைவுகளையும் யோசனைகளையும் எல்லாத்த காட்டிலும் ஒரு கூர்மையான பட்டயத்திற்கு ஒப்பானது என்று சொல்லக்கூடியதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அது உண்மை, அதில் எந்த மாறுபாடான கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே எழுதப்பட்டதனுடைய நோக்கம் எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்ம யாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு விசுவாசித்து விழுந்து விடாதபடி, நியாய தீர்ப்புக்கு போகாதபடி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னா, அந்த வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தேவனுடைய வார்த்தை நம்மளை நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும், அதனால் நம்ம ஜாக்கிரதையாக அதை கேட்க வேண்டும். 147 சங்கீதத்தில் 15 147:15, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது, என்ன அவருக்கு முன்பாக யாரு நீதிமானாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடியதான். அதே 149 சங்கீதத்தில் 6 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலுயா. என்ன நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக வரப்போகிற அந்த வார்த்தை என்று சொல்லக்கூடியதாய். ஏசாயா 49:2 பாருங்க, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியினாலே மூடி வைத்தார். என்ன அவர் வாயிலிருந்து என்னுடைய வார்த்தை வரப்போகிறது, அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கக்கூடிய வார்த்தையாய். ஏன்னா ஆண்டவர் வந்து யோவான் 14 நான் போகிறேன், போயிட்டு உங்ககிட்ட நான் மறுபடியும் திரும்ப வருவேன், அப்போ என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி 1 Corinthians 14:24 24-25 சொல்லும்போது என்ன, நீங்கள் வந்து பேசும்போது நவமான பாஷையில் பேசுகிறீங்க, ஆனால் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது அங்கே வந்து சேரக்கூடிய ஒருத்தனுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் நான் வந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி எபேசியர் 6:17-18 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வார்த்தைகள் போய் மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக நம்ம இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கிறது, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது, தேவன் யார் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மை நியாயம் தீர்க்கப் போகிற வார்த்தைகளும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா வேற ஒரு எந்த ஒரு காரியத்திலனாலும் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வளரலைன்னா நீங்கள் உங்களை குற்றப்படுத்துவது யாரு? அவர் சொன்ன வார்த்தைகளே. ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே சொன்னார், என்னுடைய வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். இங்கே எபிரேயருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, அங்கே கர்த்தர் பேசினார். எபிரேயர் 3:6 வசனத்திலேருந்து பாருங்கள், தேவன் பேசினார், கேட்டவங்க என்ன பண்ணாங்க,
வனாந்திரத்தில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய இருதயத்தை கடினமாக்கினாங்க, அவிசுவாசத்தில் போனாங்க, அதனால் அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷன் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. கேட்டவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை, அதனால் உங்களுக்கு இளைப்பாறுவதற்கு இன்னும் அந்த வழி திறந்திருக்கு. அதில் உள்ளே போவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். அப்போது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது இங்கே என்னத்துக்காக சொல்லப்படுது? நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய வார்த்தைகளாகவும். அப்போ என்ன, தேவனுடைய வார்த்தை வல்லமையானது, கூர்மையானது, நம்மை ரட்சிக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை அரவணைக்கும். அதே வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வல்லபிதாவே, மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டோம், உம்முடைய வார்த்தை எங்களை நியாயம் தீர்க்கப் போகிறது. அதனால் நாங்கள் சர்வ ஜாக்கிரதையாக எங்களை பாதுகாத்து கொண்டு உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அதற்கு ஏற்றபடி வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.